Nandri Saji. Bike stand on the Saji or height and mass is the line. Nandri Saji. Umbai Kitana or Udom Sailam, put on the Saji and the Lakana, best water than into person of another. Where you are person at it. You like a good movie to Maria, other pair for the one. It's only getting that. Amo Kima and the Indians are other than that. I'm another word. Seenu Ramasamy kita வந்து நான் வந்து முக்கியமான நினைக்கிறது வந்து அவர்கிட்ட ஒரு தீவிர தன்மை இருக்கு. நான் இந்த தீவிர தன்மை இருக்கு இல்ல இல்லாத ஒரு இயக்குனர்களை பத்தி நான் இயக்குனர்களையோ படங்களையோ பார்க்கலாம் ரசிக்கலாம். ஆனா அதை பத்தி பேசுறதோ எழுதுறதோ என்னோட வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அல்லஸ் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்காங்க அதை பத்தி நான் பேசவோ எழுதவும் மாட்டேன். சீனு ராமசாமி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அவரோட நான் ரிலேட் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா அவருக்கு இருக்க தீவிரத்தன்மை அவருடைய நான் வந்து மூன்று படங்களை தான் இன்னைக்கு நான் இது பண்ண போறேன். ஒன்று தென்மேற்கு பருவ காற்று, ரெண்டு நீர் பருவம், இன்னொன்று அண்மையில் வந்து தர்மதுரை. இந்த மூன்று படங்கள்லையும் ஒரு இயக்குனர் வந்து ஒரு கலை வடிவத்தை தீவிரமாக அணுகிறார் அப்படின்றதுக்கான தடயங்கள் உள்ள ஒரு படம். அதே சமயத்தில் முழுக்க முழுக்க தீவிரமான படங்களா கலை முயற்சிகளாங்கன்னா அது கிடையாது. அதுக்கும் தெரியும்
நமக்கு தெரியும். அதையும் நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். அது இன்னொன்று, தமிழில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் அப்படிப்பட்ட ஒரு கலை முயற்சிகளுக்கான இடமோ அதை வெளிப்படுறதுக்கான வெளியே வர்றதுக்கான வழிகளோ இல்லவே இல்லை கிட்டத்தட்ட. அதனால் நம்ம அந்த அந்த பக்கமே போகாமல் தமிழில் என்ன சாத்தியம் இருக்கு அதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இங்கேருந்து உட்காந்து நம்ம வந்து ரித்விக் கட்டக்கோடைய சத்யஜித்ராயோடய கம்பேர் பண்ணி நம்ம பேசி இது பண்ண வேண்டாம். தமிழ் என்ன சாத்தியப்பட்டிருக்கோ அதெல்லாம் பேசும்போது சீனு ராமசாமி தமிழில் சாத்தியப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே நின்று தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன் தீவிரத்தன்மையோட ஒரு வாழ்க்கையை அணுகிறாரு. அதை தன்னோட படங்களில் வெளிப்படுத்துறாரு. இது வந்து எனக்கு சீனு ராமசாமியோட ரொம்ப பிடிச்ச, நான் அவரை மதிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ஃபஸ்ட்டு தீவிரம் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் தீவிரம் தீவிரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், சில பேருக்கு வரலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும்போது அதை மலினப்படுத்தக்கூடாது, எளிமைப்படுத்தக்கூடாது, குறுக்கக்கூடாது, அதை வந்து சூத்திரங்களாக மாற்றக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் ஒரு கோஷமாக மாற்றக்கூடாது. அந்த ஒரு விஷயத்து போனீங்கன்னா அதில் வந்து அதனுடைய ஏன் எப்படி எதுக்காக அப்படின்றத கேள்விகளை கேட்டு போனீங்கன்னா அது வந்து அதனுடைய ஆழம் காண முடியாத ஒரு விஷயமா போகும். அதில் நீங்கள் அந்த கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கான ஒரு முயற்சி உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து எந்த காரணத்து முன் நான் அதை தொடுவேன் தொடர்பு கூட இருப்பேன், அதை தொடும்போது சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. அதை வந்து ஒரு நடன கலைஞரோட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு பாலிய தொழிலாளரோட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராரோட வாழ்க்கையாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் தெரியும் நான் சிறுமைப்படுத்த மாட்டேன், மலினப்படுத்த மாட்டேன், பிரச்சனைகளை குறுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அது கை கொண்டிருக்கிறது தீவிரம்னு சொல்லலாம். இந்த தீவிரமான அணுகுமுறை வந்து கலாபூர்வமாக எந்த அளவுக்கு வந்து வருது, கலை வடிவம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயங்கள். அது நம்ம கையில் இல்லை முழுக்க, ஆனால் அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நான் அவரை வந்து பாராட்டணும், மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர் எடுத்துக்கக்கூடிய கதை களங்கள் அல்லது கதை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது எங்கெங்கே எடுத்து வந்து இங்கே பதியம் போடுற விஷயமா இல்லாமல் நம்ம மண்ணிலேருந்து அவர் எடுக்கிறார் கதைகள். நம்ம மண்ணிலேருந்து இருக்க வாழ்க்கையை அங்கே இருக்க அவர் பார்க்குற மனிதர்களை அதுலேருந்து அவர் வந்து தன்னோட கதைகள் எடுக்கிறார். இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாப்படுது. நிறைய பேர் வந்து சினிமா காலங்கள் நிறைய பேர் நான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில், அப்புறம் நிறைய பேட்டிகள் அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா கதை எடுக்கான பஞ்சம் இருக்கு. எந்த கதை எடுத்தாலும் 10-11 கதை வந்து காப்பீடு கதைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தான் தெரியல, தமிழ் சமுதாயத்தில் இவ்வளவு விதமான ஒரு வகைமையான வண்ணமயமான வாழ்க்கை இருக்கிற இடத்துல நீங்கள் கதைக்கு எங்கே போய் காப்பீடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே நீங்கள் காப்பீடிக்கணும் தமிழே ஆயிரக்கணக்கான நல்ல கதைகள் இருக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்கெங்கேயோ போய் காப்பீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனு ராமசாமி வாழ்க்கையிலேருந்து அவர் பார்த்த வாழ்க்கையிலேருந்து மண்ணிலேருந்து கதைகள் எடுக்கிறாரு. அது வந்து எனக்கு அவரை வந்து மதிக்கிறதுக்கான ரெண்டாவது காரணமாக இருக்கு. அவரோட நான் இப்போ நான் சொன்ன மூணு படங்கள்லையுமே அந்த தன்மையை பார்க்கலாம். அவர் வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம மண்ணிலேருந்து அவர் அந்த கதைகள் எடுக்கிறாரு. மூணாவது, அவருடைய பாத்திரங்கள் வந்து இயல்பாக இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மிகைத்தன்மையும் இதோ இல்லாமல் இயல்பாகவும் இருக்காங்க, வலிமையாகவும் இருக்காங்க. பாத்திர வார்த்தை எந்த ஒரு பாத்திரத்தையும் வந்து நீங்கள் வந்து அலட்சியம் எடுத்துக்க முடியாது. ஆனால் எந்த பாத்திரத்தையும் வந்து ரொம்ப மிகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதாவது பலவீனமான சித்தரிப்பும் கிடையாது, அழுத்தமாக சித்தரிக்கன்னு சொல்லிட்டு மிகையாக சித்தரிக்கிறதும் கிடையாது, இயல்பாக இருக்கும். அது வந்து ஒரே ஒரு காட்சியில் வந்துட்டு போகிறவங்களாக இருக்கலாம். உதாரணமாக நீர்ப்பறவையில் வந்து அந்த சுனைனா கிட்ட வந்து அவங்க கண்டிப்பாங்க இல்லையா, ஒரு மதர் அந்த ஒரு சின்ன கேரக்டராக இருக்கலாம். அந்த கேரக்டரோட நீங்கள் ஒரு அடிப்படம் பார்த்தீங்கன்னா மனசில் பதியும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு கதை மாந்தர்களை வந்து அவர் இயல்பாகவும் வலுவாகவும் சித்தரிக்கிறாரு. அது வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் காட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது கோடி காட்டினா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உங்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து உதாரணத்தை சொல்லி நான் வந்து உங்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன். இயல்பாகவும் வலுவாகவும் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இப்படிப்பட்ட பாத்திரங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு இயக்குனரோ ஒரு எழுத்தாளரோ ஒரு பாத்திரத்தை வந்து இந்த இந்த மனிதரை பற்றி நம்ம எழுதணும், இந்த மனிதரை படமாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த மனிதரை படமாக எடுக்கும்போது எழுதும் போதோ அந்த மனிதர் வந்து கதைக்குள்ளே வந்த உடனே படத்துக்குள்ளே வந்த உடனே அந்த மனிதர் வந்து உருமாறுவார். நம்ம வாழ்க்கையில் மாறுற மாதிரி தான், 5 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம வேறு மாதிரி இருக்கும். 5 நாள்லேயே நம்மளுக்கு வந்து பெரிய மாற்றங்கள் வருது. ஆனால் இந்த நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டரில் முதல் காட்சியில் எப்படி இருக்குன்னா அப்படியே கடத்தி வரைக்கும் இருப்பான். கல்லில் பட தண்ணியில் பட கல் மாதிரி அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது அப்படியே. ஒரு அது எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் கருங்கல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது, ஒவ்வொரு கணமும் நம்ம மாறும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சந்தோஷம் நம்மளை வந்து வாழ்க்கையை மாற்றிட்டே போகுது. ஏதோ ஒன்று நம்ம ஆகிறோம், ஒவ்வொரு நாளும் உருமாறும், ஒவ்வொரு நாளும் ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ளாகிறோம். ஆனால் பெரும்பாலான தமிழ் சினிமாவில் தமிழ் கதைகளில் வந்து வெகுஜன கதைகளுடைய பாத்திரங்கள் வந்து மாறவே மாட்டாங்க, அப்படியே கான்க்ரீட்டாக இருப்பாங்க. அவங்க வளர்ந்து முடிஞ்சிருப்பாங்க, வளர்ந்து முடிஞ்சு அப்படியே வருவாங்க, அப்படியே எடுத்து வச்சு பொம்மையை நம்ம வந்து காட்சி பொருளை பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் சீனு ராமசாமி கிட்ட வந்து பாத்திரங்கள் வந்து வளருவாங்க. கதாநாயகன் கதாநாயகி அந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுருங்க. இந்த நீர்ப்பறவையில் ஒரு பஞ்சாயத்து காட்சி வரும். அந்த பஞ்சாயத்து காட்சியில் வந்து நிறைய பேர் வந்து அவனை கடலில் போக விடக்கூடாதுன்றதுக்காக வாதாடுவாங்க. அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் பஞ்சாயத்து வரும் வாதாடுவாங்க. அந்த வாதாட்டில் பாதிரியார் வந்து இது சர்ச்சோட கட்டளை அவங்க கடலுக்கு போவான்னு முடிவு பண்ணுவார். ஆனால் அவனுக்கு எதிர்த்து வாதாடினாலும் பின்னாடி அவனுக்கு உதவி பண்ணுவாங்க. அதான் வாழ்க்கை. அவன் எதிர்த்தான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வாழ்நாள் முழுக்க அவன் பையனா நினைக்கணும். அவனும் மனுஷங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சரி அவனும் பழைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து சீனு ராமசாமி வந்து பதிவு பண்ணுற ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இது. ஆக்சுவலாக தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு பாத்திரம் வந்து நிலை மாறுறது, குறிப்பாக வந்து சண்டை போட்டு வெட்டு குத்துன்னு போகிற அளவுக்கு போகிறவங்க வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கே உதவி பண்ணக்கூடிய அளவில் மாறக்கூடிய ஒரு இயல்பு. அந்த இயல்பை வந்து சித்தரிக்கிறார். எந்த பாத்திரமும் அதாவது அந்த அந்த மதர் வந்து எடுத்தவொடனே என்ன சொல்லுவாங்க, சுனைனாவை கண்டிப்பாங்க. ஆனால் அதே அவங்க வந்து பின்னாடி வந்து சுனைனாவையும் விஷ்ணுவுக்கு நடக்கிறக்கூடிய ஒரு காதலை வந்து அவங்க பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஒரே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரே மாதிரியான ஒரு அணுகுமுறையோட ஒரே மாதிரியான போக்கோடு யாரையும் வாழ முடியாது. ஆனால் நம்ம தமிழ் படங்களில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு மாற்றமாக சீனு ராமசாமியுடைய பாத்திர வார்ப்பு அந்த பாத்திரங்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்து அப்படி இருக்கு. அது வந்து ஒரு எழுத்தாளன்ற முறையில் ஒரு கலை சார்ந்த ஒரு அக்கறை உள்ளன்ற முறையில் எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமாப்படுது. அடுத்தது அவரோட படங்களில் வந்து நிறைய வந்து ஒரு படம் ஒரு பொழுதுபோக்கு படம் வெகுஜன தளத்தில் வரக்கூடிய ஒரு படம்னாக்க அதில் வந்து நீங்கள் ஒரு திருப்பங்கள் அது மாதிரிலாம் வரணும். ரொம்ப வாழ்க்கையை யதார்த்தமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக அப்படி பண்ண முடியாது. திருப்பங்கள் வரும். உதாரணம் இந்த பஞ்சாயத்து சீன்லேயும் ஒரு திருப்பம் வரும். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கப்பல் கட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு வரும். தர்மதுரை நிறைய திருப்பங்கள் தென்மேற்கு பருவ காலத்தில் அவங்க உள்ள காதல் அது அந்த மாதிரியான விஷயங்களில் அப்புறம் அவங்க அம்மா எதிர்ப்பாங்க, அப்புறமா வந்து ஆதரிப்பாங்க, அப்படி நிறைய திருப்பங்கள் வரும். ஆனால் சீனு ராமசாமி வந்து அந்த திருப்பங்களை கூடிய வரைக்கும் இயல்பாக அதை வந்து நிகழ வைக்கிறார். திருப்பத்தை வந்து வலிஞ்சி அங்கே திணிக்காமல் திருப்பத்தை நிகழ வைக்கிறார். அந்த அதாவது இந்த விஷ்ணுவுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த உறவு இருக்குல்ல, விஷ்ணு எப்படி இருந்தான், அதாவது அந்த அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து குடிநோயாளியாக இருந்து அதுலேருந்து கொஞ்சமாக மாறி வந்து அப்புறம் உழைக்கிறதுக்கு வர்றது, அப்போது அவருக்கு வரக்கூடிய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்போட உச்சம், அதனுடைய ஒரு முடிவு, அதுக்கப்புறம் வர்றதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய திருப்பங்கள் வருது. நிறைய இடங்களில் வந்து கதை வந்து திசை மாறுது. ஆனால் எங்கேயுமே நீங்கள் வந்து இது வந்து இயல்புக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. தர்மதுரையில் சில காட்சிகள் அது மாதிரி இருக்குது. நம்ம நான் டீட்டெயிலாக உள்ள போகிறேன். தர்மதுரையில் சில காட்சிகள் அப்படி இருக்குது. ஆனால் நீர்ப்பறவையிலையும் தென்மேற்கு பருவ காலத்துலையும் அது இல்லை, இயல்பான ஒரு திருப்பங்களோட இருக்கு. நாடகம் இருக்கு. ஆனால் அது வந்து கூடிய வரைக்கும் அங்கே சித்தரிக்கப்படுற விதத்தில் வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு. அது வந்து என்னன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஏன் இருக்கணும்னா, நீங்கள் ஒரு படத்தை உட்கார வச்சு பார்க்க வச்சா போகிறோம். அது வந்து ஒரு நாலு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றா போகிறேன் இன்னைக்கு. ஆனால் தன்னுடைய பார்வையாளர்களை மதிக்கிற ஒரு இயக்குனரால் தான் அதை எவ்வளோ முடியுமோ அதை நம்பகத்தன்மையோடையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்துலையும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இப்படி இப்படி சொன்ன போகிறது சார் அதெல்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அவர் தகுந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது அவரோட படத்தில் வந்து நெகிழ வைக்கக்கூடிய காட்சிகள், மனசை தொடர்ற மாதிரியான சில காட்சிகள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த இவர் ராம் இருக்கார் இல்லையா, அந்த பேனாக்காரர் ஒரு பல பூ ராம், அவர் வந்து அந்த மீனை கொண்டு போயிட்டு அந்த இது கொடுப்பார், ஒரு பரிசாக கொடுப்பார். அவரால் வந்து அவர் என்ன அதிகபட்சம் முடியுமோ அதை கொண்டு போய் கொடுப்பார். அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து இவங்க நாயை பார்த்த உடனே இந்த இந்த கதாநாயகன் வந்து கதாநாயகன் வந்து போய் கட்டிப்பிடிச்சிப்பான். அவங்க வந்து கட்டிப்பாங்க. அவன் கட்டிப்பிடிச்சா நீ ஏன் இது பண்ணலன்னு. அவன் அப்போ வந்து அவன் இப்படி பிடிச்சா நான் வந்து விலகியிருப்பேன், அவன் இப்படி பிடிச்சிட்டான் அப்படின்னு அதை சொல்லும்போது அதில் உள்ள இன்னசென்ஸும், அதே சமயத்தில் அவன் கட்டிப்பிடிச்சதில் அவள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவள் வந்து அதை லைக் பண்ணுறான்ற விஷயம் ரெண்டுமே அதில் வரும். அது வந்து ஆனால் ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த அந்த காட்சியை நீங்கள் திரும்ப பாருங்கள், யூடியூப்பில் கிடைக்குது. அதாவது அந்த அதை ரொம்ப நுட்பமாக பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுடைய மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, அதாவது அவங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டால் கண்ணத்தில் அடையக்கூடிய ஒரு கேள்வி அது. ஆனால் அந்த கேள்வி அவன் கேட்பான், அதில் ஒரு இன்னசென்ட் இருக்கும். அதே சமயத்தில் அவளுடைய உள் மனசு வந்து அந்த பையனை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதும் அதில் வெளிப்படும். இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப ரொம்ப நுட்பமாக அதை ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சில உரையாடல்கள் அந்த மாதிரியான தருணங்களை பார்த்தா அது வந்து நம்ம மனசுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி போயிடுவார் அந்த காட்சியை. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தன்னுடைய படங்களில் இடையில் வந்து நிறைய வேறு சில விஷயங்களை கொண்டு வருவார், இயல்பாக கொண்டு வருவார். ஜ
ஜாதி சம்மந்தமான விஷயங்கள், ஜாதி கலாச்சாரம் நம்ம நம்புகிற சில விஷயங்கள், அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நீர்ப்பறவையில் வரக்கூடிய அந்த மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுற அரசியல் அவர் முன்வைக்கிறது, அதுக்காக அவர் வந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சமுத்திரக்கணின்றது அது பேசுறதுக்கு. ஆனால் அந்த அந்த பாத்திரம் வந்து கதையோட துருத்தி நிற்காமல் கதையில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேர்ந்துடும். அதை வந்து ஏதோ அதை அவர் பேச வேண்டியிருக்கு, அவருக்கு அவர் பேசணும்னு முக்கியமாக படுது. ஆனால் அப்படி பேசும்போது தன்னோட படத்தை தன்னோட கதையை வந்து சிதைச்சு அதில் ஒன்றை வந்து திணிக்கிற மாதிரி இல்லை, ஒட்ட வச்ச மறு மாதிரி இல்லாமல் அது வந்து இயல்பாக இருக்க மாதிரி அதுக்கு மெனக்கெடுறாரு. அதை மெனக்கெட்டு நம்மளுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் உறுத்தாரு, இவன் எவனோ ஒருத்தன் வந்து அரசியல் பேசிட்டு போகிறான் அப்படின்னு தோணாது. அந்த அந்த படத்தில் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதை பேசுது, அது வந்து அந்த கதைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது. அந்த கதைக்கு அது முக்கியமான பங்கு ஆற்றலைன்னா அது படத்தை தனியாக நிற்கும். தனியாக நிற்கிதுனாக்க நீங்கள் இயக்குனர் வந்து எனக்கு ஒரு அரசியல் பேசணும்னு வலிஞ்சு பேசுகிறேன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லைன்னா அது இயல்பாக வரும்போது அந்த அரசியலை பேசுறதுக்கான ஒரு இயல்பான ஒரு வழியை அந்த அந்த கலையை வந்து சிறுமைப்படுத்தாத சிதைக்காத ஒரு வழியை அவர் கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி அதே மாதிரி வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் வந்து ஜாதி அந்த களவுல ஈடுபடுற ஒரு பழக்கங்களை பற்றி பேசும்போது அது ரொம்ப இயல்பாக வந்து கதையோடு கொண்டு வந்துடுவார். ஆனால் அது இப்போ கேட்கும்போது இப்படி ஒரு கூட்டம், அவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம், அவங்களுக்கு அந்த பழக்கத்தை பற்றி இப்படி ஒரு பார்வை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உரையாடலாம் பார்க்கும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியும். அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து மறைமுகமாக அது சம்மந்தமான ஒரு விமர்சனம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை பற்றி, இப்படிப்பட்ட ஒரு இது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றி இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு சட்டவிரோதமான அப்படின்னு நினைக்க கருதப்படக்கூடிய மோசமான விஷயங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்காது. அது வந்து இயல்பாக தான் காட்டியிருப்பார். ஆனால் அது சித்தரிக்கப்படுற விதத்தில் அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் அதில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு அடியோட்டமாக இருக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம உணர முடியும். அந்த விமர்சனம் வந்து தனியாக துருத்தி நிற்காமல் அது கதை போக்கோட கதை மந்திரத்தோட இயல்போடு வந்து பொருந்தி போயிடும். இதை வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறார் அவர். அடுத்தது அவரோட படத்தை பார்த்து முடிக்கும்போது அது வந்து ஒரு வெகுஜன படம் தான், ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்படுற படம் தான். ஆனால் அந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது எந்த ஒரு கலைப்படத்துலையும் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, நீங்கள் ஒரு படைப்பை படித்து வெளியில் வரீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு நம்மளுக்கு உள்ள உறவில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கும். நம்ம பார்க்குற விதத்தில், நம்ம அழுகிற விதத்தில், நம்மளோட சிந்தனைகள், நம்ம உணர்வில் ஏதோ ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நான் சொன்ன இந்த மூன்று படங்கள்லையும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அந்த ஏற்பட்டுருக்கும். ஒரு மனிதர்களை பற்றி, அல்ல ஏதோ ஒரு பிரிவினரை பற்றி, ஒரு ஊரை பற்றி, ஒரு பழக்கத்தை பற்றி, ஒரு அசம்பாவிதத்தை பற்றி, ஒரு விதமான வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய பார்வையை ஏதோ ஒரு விதத்தில் சலனப்படுத்திடுவார். அதை நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா நம்ம அதுலேருந்து வந்து நம்மளுடைய பயணமானது வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்கும். இது வந்து தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதைக்கும் கதாமாந்தர்களுக்கும் நேர்மையாக இருந்து அதை வந்து ஒரு கலை வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்குநரால் தான் சாத்தியமாகும். அது ஒரு சாத்தியப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அப்புறமா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் என்னென்னா, அவருடைய படத்தில் வந்து பெண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக, ரொம்ப வலுவாகவும் ரொம்ப முக்கியமாகவும் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஷாஜி சொன்ன மாதிரி அவரோட கதாபாத்திரங்களில் வந்து அவரோட ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் அதிகமான ஒரு அந்த பாத்திரங்கள் தான் வலிமையாகவும் இன்னும் இயல்பாகவும் வெளிப்படுறாங்க. அப்போ அந்த அங்கே வசுந்தரா, சரண்யா, அப்புறம் வந்து இங்கே நீர்ப்பறவையில் வந்து சுனைனா, நந்திதா தாஸ், இவங்க வந்து தமன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ், அந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய ஆண் கதாபாத்திரங்களோட ஒப்பீட்டு அளவில் ஒரு வலிமையாக இருக்காங்க. அப்போ அவரோட இதில் வந்து அந்த இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய பெண்களுடைய இடம் என்ன, அவங்களுடைய உளவியல் என்ன, இந்த வாழ்க்கையில் அவங்க நம்ம தான் வந்து, அதாவது இப்போ இந்த இல்லை ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரே கை விரலை விட்டு எண்ணிடலான்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் சீனு ராமசாமியோட படத்தில் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப ரொம்ப மதிப்புக்குரிய ரொம்ப முக்கியமான இடத்தை அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவரை பற்றின ஒரு கூட்டத்தில் வந்து பெண்கள் அதிகமாக வரல அப்படின்றது ஒரு நகைமுறை. ஆனால் நம்ம பொதுவாகவே வந்து நம்மளோட பொது வெளிகளை வந்து ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படுது எல்லா இடத்துலையுமே. அப்படிப்பட்ட இடத்துல பெண்களுக்கான ஒரு இடத்தை அழுத்தமாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதை ஒரு பிரச்சாரமாக இல்லாமல், அதை வந்து ஒரு வலிஞ்சி இல்லாமல் இயல்பாக இருக்க அந்த பெண்களை, அந்த ஸ்க்ரீனில் வர அந்த பெண்கள் நம்மளுக்கு பிடிக்குது. ஏதோ ஒரு நம்மளால் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம், அவங்களோட சண்டை போடுவோம், அவங்கள பேசுவோம், அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்றதை பற்றி நம்ம யோசிப்போம், அவங்க பண்ண அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை வந்து அவர் கொண்டு வந்தார். அவங்க யாருமே செயற்கையாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப இயல்பாக நம்ம நம்மளோட அவங்க வந்து உறவாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட பெண் கதாபாத்திரங்களை படைக்கிறவங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. வலுவான பாத்திரங்கள்ன்றது வேற, வலுவான பாத்திரங்களில் மிகையான அழுத்தத்தோட இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு வந்து மறந்துடும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சர்க்கஸில் வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு 10 பெல்ட் எடுத்து காமிக்கிற மாதிரி, அது வந்து நிறைய பேர் அப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விஷயம். ஆனால் இவர் வந்து அந்த பெல்ட் எடுக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பான ஒரு வலிமையோட பெண் கதாபாத்திரங்களை வச்சுருக்கிறார். ஆண் கதாபாத்திரங்களை விடவும் வலுவாக வச்சு தெரிக்கிறாரு. இது வந்து அவருடைய இதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பின்னணியில்
அதாவது பொதுவெளி ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய ஒரு பொதுவெளியில பெண்களை வந்து இப்படி அவர் சித்தரிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த சித்தரிப்புலயே வந்து அவர் தன்னுடைய அரசியலை தன்னுடைய ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் அவர் வந்து கூடுதலாக பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக சீனு ராமசாமி அப்படின்ற ஒரு இயக்குனர் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய வெகுஜன காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்காரு. அவர் அந்த தர்மதுரை படத்தை பற்றி எனக்கு வந்து சில விமர்சனங்கள் இருக்குது, அதை இங்கே முருகா பண்ண போகிறதில்ல. அதில் வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து ஒரு குவி மையத்தில் இல்லாமல் ஒரு மாதிரி செதறி போன மாதிரி எனக்கு தோணுது. குவி மையம் இல்லாத படங்கள் எடுக்கலாம், ஆனால் அதில் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து ஒரு வலிமையான ஒரு அனுபவமாக இல்லாமல் அது பகுதிகளில் வந்து கொஞ்சம் நீர்த்து போன ஒரு விஷயமாக மாறுது. ஆனால் அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சாலே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சாதான் அவங்க அடுத்தடுத்து இன்னும் வலுவான ஒரு முயற்சிகளை நோக்கி போக முடியும், அவங்களுக்கு அதுக்கான ஒரு இடம் கிடைக்கும் இண்டஸ்ட்ரியில். அதனால் வந்து ஒரு அந்த அந்த படம் வந்து பலவீனங்களை தாண்டி அந்த படம் வெற்றி அடைஞ்சாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு தோல்வி கூட ஒரு ஆளை வந்து முடங்கி போடக்கூடிய விஷயம், ஒதுக்கக்கூடிய விஷயம், அது இல்லாமல் அதில் ஒரு மாட்டாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ தீவிரத்தன்மையோடையும் வாழ்க்கையோட ஒரு தீவிரமான இயல்பான ஒரு உறவோடையும் இயல்பான ஒரு மண்ணிலிருந்து எழுக்கப்பட்ட கதைகள், இயல்பான கதை போக்கு, பாத்திரங்களுடைய நிலை மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, பெண் கதாபாத்திரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு, வாழ்க்கைக்கு நம்மளுக்கு உள்ள உறவை வந்து அந்த அதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான சலனங்களை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சீனு ராமசாமியை இன்றைய சமகால இயக்குநர்களில் முக்கியமானவர்களில் ஒருத்தரான நினைக்கிறேன். நன்றி.